வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷுவல் ட்ராவல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வழிபாடு தலம். அருள்மிகு குலசை முத்தாரம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருக்குது. வாங்க நாம் இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் கன்னியாகுமரி செல்லும் பாதையில் திருச்செந்தூரில் இருந்து 76 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் 14 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது. இந்த கோவில் 150 ஆண்டுகள் பழமையானது மற்றும் மிகவும் பிரபலமான தசரா திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். ஆண்டின் இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருவார்கள். இந்த திருவிழாவின் போது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பல நாட்டுப்புற நடன கலைஞர்கள் கலை சேவைக்காக இங்கு ஒன்று திரண்டு வருவார்கள். குலசை கோவில் கிராமத்து கோவிலாக இருந்தாலும் சாதி மத வேறுபாடின்றி எல்லா அருள் பெற்று பங்கேற்கும் சக்தி தலமாக உள்ளது. குலசையை ஆண்ட மன்னர்களுக்கும் மைசூர் பகுதியை ஆண்ட மன்னர்களுக்கும் முன்பு உறவுமுறை ஏற்பட்டதாம். இதனால் தான் தசரா திருவிழா மைசூர் போலவே குலசையிலும் தோன்றியதாக சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் எல்லா ஆலயங்களிலும் விழாக்கள் ஆன்மீக விழாக்களாக இருக்கும். ஆனால் குலசையில் நடக்கும் தசரா திருவிழா கிராமிய கலை விழா போல நடைபெறுகிறது. குலசேகரப்பட்டினத்தில் ஞானமூர்த்தீஸ்வரர் ஆலயம் தவிர சிதம்பரேஸ்வரர் ஆலயம், காஞ்சி விஜய கட்சி கொண்ட பாண்டீஸ்வரர் ஆலயம் என 2 சிவாலயங்களும் உள்ளன. குலசையில் உள்ள விண்ணவரம் பெருமாள் கோவில் வழிபட்டால் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்ட பலன்கள் கிடைக்குமாம். குலசேகரப்பட்டினத்தில் வீரகாளி அம்மன், பத்ரகாளி அம்மன், கருங்காளி அம்மன், முப்படாரி அம்மன், முத்தாரம்மன், உச்சினி மகாளி அம்மன், 3 யுகம் கொண்ட அம்மன், வண்டி மறித்த அம்மன் என்று அட்டகாளிகளுக்கும் கோவில்கள் உள்ளது. குலசை கோவில் கிராமத்து கோவிலாக இருந்தாலும் சாதி மத வேறுபாடின்றி எல்லாம் அருள் பெற்றும் பங்கேற்கும் சக்தி தலமாகவே உள்ளது. குலசை முத்தாரம்மன் கோவிலில் சமீப காலமாக சிவகாமம் காமிகம் அடிப்படையில் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குலசை முத்தாரம்மன் ஆலயத்தில் தொடக்க காலங்களில் கொடிமரம் எதுவும் நிறுவப்படவில்லை. சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்புதான் கொடிமரம் வைக்கப்பட்டது. பொதுவாக சிவாலயங்களில் லிங்கத்தை நோக்கியபடி நந்தி இருக்கும். ஆனால் குலசையில் அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதால் நந்திக்கு பதில் சிம்மம் உள்ளது. குலசை ஆலயத்தில் மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பிரம்மாண்டமான விளக்கு பூஜை நடைபெறும். மாதந்தோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கதாகும். விளக்கு பூஜையின் போது தரும் மாவை சாப்பிட்டால் எத்தகைய நோயும், குறிப்பாக வயிறு தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். குலசையில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஆங்கில புத்தாண்டான ஜனவரி 1ஆம் தேதி குலசை கோவிலின் லட்சார்ச்சனை 508 பால்குடமும் அன்னதானம் ஆகிய 3ம் சிறப்பாக நடைபெறும். புத்தாண்டு சிறப்பு பூஜைகளை ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் உள்ள காமதேவன் குழு பொறுப்பு ஏற்று செய்கிறது. இந்த பூஜைக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் வரை செலவாகும் என கூறப்படுகிறது. சித்திரை மாதம் நட்சத்திரம் தினத்தில் குலசை முத்தாரம்மன் கோவில் வருஷாபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை என்று இரவு தேரோட்டம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் பொதுவான சக்தி தலங்களில் கொடியேற்றம் நடைபெறாது. ஆனால் குலசை கோவிலில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. அம்மை போட்டவர்கள் இத்தலத்தில் அம்மனை சுற்றி நீர் கட்ட செய்வார்கள். உடனே அம்மை இறங்கிவிடும். குலசை முத்தாரம்மனுக்கு மிகவும் பிடித்தது சிவப்பு சேலை, செவ்வரளி பூ மற்றும் எலுமிச்சை பழம் மாலை ஆகியவை பிடிக்குமாம். நெல்லை மாவட்டம் பேட்டையை சேர்ந்த குறவர் இனத்தவர்கள் சுமார் 1000 பேர் கடந்த ஆடி மாதம் முதல் குலசையில் தங்கியுள்ளனர். குலசை முத்தாரம்மனை அவர்கள் தங்கள் குலதெய்வமாக கருதுகிறார்கள். குலசை கோவிலில் விரதம் இருப்பவர்களில் சிலர் கடலில் குளித்துவிட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்க பிரதட்சணை முத்தாரம்மன் கோவிலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வகை இசைக்கருவிகளையும் தசரா திருவிழாவில் பார்க்க முடியும். குலசை கோவிலுக்கு சுமார் 800க்கும் மேற்பட்ட தசரா குழுக்கள் வருகின்றன. சென்னை, மும்பையிலும் கூட குலசை தசரா குழுக்கள் உள்ளன. தசரா விழா கொடியேற்றம் நிகழ்ச்சிக்கே குலசையில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரள்வது குறிப்பிடத்தக்கதாகும். தசரா குழுக்களில் அதிக செலவு செய்யும் குழுவாக தாண்டவன்காடு தசரா குழு கருதப்படுகிறது. மகிஷாசூரனை முத்தாரம்மன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியில் கோவில் முன்பு உள்ள குறுகலான தெருவில் தான் நடந்து வந்தது. KP கந்தசாமி அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது சம்ஹார நிகழ்ச்சி கடற்கரைக்கு மாற்றப்பட்டது. விஜயதசமி அன்று நடக்கும் மகிஷாசுர வதம் நிகழ்ச்சி சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கும் அறம் வளர்த்த நாயகி கோவிலுக்கும் இடைப்பட்ட 3 கிலோமீட்டர் தூர கடற்கரையில் நடைபெறும். சிவபெருமானிடம் முத்தாரம்மன் சூலம் வாங்கி சென்று மகிஷனை சம்ஹாரம் செய்வதாக வரலாறு உள்ளது. எனவே முத்தாரம்மன் ஏந்தி வரும் சூலத்துக்கு சிறப்பு பூஜைகளும் செய்வார்கள். விஜயதசமி தினத்தன்று சரியாக இரவு 12 மணிக்கு மகிஷனை அம்பாள் சம்ஹாரம் செய்வாள். மகிஷனை வதம் செய்த பிறகு முத்தாரம்மன் தேரில் பவனி செல்வாள். தமிழ்நாட்டில் அம்பாள் தேரில் ஏறி பவனி செல்வது இந்த தளத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. சம்ஹார நாட்களில் முத்தாரம்மன் மிகவும் ஆவேசமாக காணப்படுவாள். எனவே 12வது நாள் 108 பால்குடம் அபிஷேகம் செய்து அம்பாள் ஆவேசத்தை தணிப்பார்கள். தசரா திருவிழாவுக்கு இந்த ஆண்டு 15 லட்சம் பக்தர்கள் வரை திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவராத்திரி திருவிழாவில் நாட்களின் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மண்டபத்தில் வைக்கப்படும் முத்தாரம்மன் உற்சவத்துக்கு 6 தடவை அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடத்தப்படும். பக்தர்கள் அதில் பங்கேற்று பலன் பெறலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடுத்தபடியாக உண்டியல் வருமானத்தில் குலசை முத்தாரம்மன் கோவில் 2வது இடத்தில் உள்ளது. அம்மை போட்டும் குணம் அடைந்தவர்கள் குலசை முத்தாரம்மன் ஆலயத்துக்கு வந்து கப்பி முத்து எனப்படும் ஆமணக்கு முத்தை கிலோ கணக்கில் வாங்கி காணிக்கையாக கொடுக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் குலசை முத்தாரம்மனிடம் வேண்டிக் கொண்டு முட்டை, கோழி, மாடு, ஆடு போன்றவற்றை தானமாக கொடுப்பதை வழக்கத்தில் வைத்துள்ளனர். பக்தர்கள் கொடுக்கும் மாடுகளை பராமரிப்பதற்கு என்றே ஒரு குலசையில் கோசோலை ஒன்று உள்ளது. குலசை முத்தாரம்மனுக்கு ரூபாய் 1500 பணம் கட்டி சிறப்பு அபிஷேகம் நடத்தலாம். புதிதாக கடை தொடங்கும் போது, கிரக பிரவேசம் நடத்தும் போதும் முத்தாரம்மனுக்கு ஜவுளி எடுத்து கட்டுவதாக வேண்டிக் கொள்வார்கள். அதன்படி அம்பாளுக்கு 12 முழ சேலையும் ஈஸ்வரனுக்கு 8 முழ வேட்டியும் எடுத்து காணிக்கையாக செலுத்துகிறார்கள். குலசேகரப்பட்டினத்தில் உள்ள சிதம்பரேஸ்வரர் மற்றும் விண்ணவரம் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 35 அரிய சிலைகள் முத்தாரம்மன் ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அந்த 35 சாமி சிலைகளும் தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. தண்டுபத்தை சேர்ந்த ஒரு பக்தர் குலசை முத்தாரம்மன் கோவிலில் நவக்கிரக சன்னதி அமைத்து கொடுத்துள்ளார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு குலசை முத்தாரம்மன் கோவில் தட்டாங்குடி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. தசரா திருவிழாவிற்கு இந்த ஆண்டு சுமார் 350 சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிகளில் 2000 போலீசார் ஈடுபட உள்ளனர். சமீப காலமாக குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வருகிறது. குலசையில் இந்துக்கள் தவிர கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களும் வசித்து வருகிறார்கள். முத்தாரம்மனுக்கு அவர்களும் காணிக்கை செலுத்துவதுண்டு. இது மும்மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த ஊர் கடந்த சில ஆண்டுகளாக முத்தாரம்மன் அருள் பெற இளம் பெண்களும் காளி வேடம் போட தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரதம் இருந்து குலசைக்கு வரும் பெண்கள் அருள் வந்து கோவில் பிரகாரத்தில் ஆடுவதை பார்க்கலாம். அவர்களிடம் பொதுமக்கள் ஆர்வமாக குறிக்கேட்பார்கள். குலசையில் தீயில் இறங்கும் பூக்குழி விழா நடத்தலாமா என்று ஆலோசித்தனர். பக்தர்களை கட்டுப்படுத்துவது கடினம் என்பதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. என்றாலும் ஆறுமுகநேரியில் தசரா குழுவினர் பூக்குழி விழாவை நடத்துகிறார்கள். காளி வேடம் போடுபவர்களுக்கு கொலுசு, வளையல், மேக்கப் பொருட்கள் வாங்கி தானமாக கொடுப்பதை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வேண்டுதலாக நிறைவேற்றுகின்றனர். காளி வேடம் அணிந்து வருபவர்கள் மதியம் வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு கொடுத்து புடவை எடுத்து கொடுப்பதை மிகச் சிறந்த நேர்ச்சியாக கருதுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகள் மக்கள் தங்களின் வயலில் அறுவடை நடந்ததும் முதல் படி நெல்லை குலசை முத்தாரம்மனுக்கு கொடுப்பதை பழக்கத்தில் வைத்துள்ளனர். குலசை தசரா காரணமாக சென்னை, மதுரை, சேலம், திருநெல்வேலி உள்பட தமிழ்நாட்டில் உள்ள ஆடல், பாடல், நடன, இசை கலைஞர்களுக்கும் சுமார் 1 வாரம் பணிபுரியும் வாய்ப்பும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கிறது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை எல்லாரும் பாருங்கள். கேஷுவல் டிராவல் எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரானீங்கள், வீட்டிலிருந்தபடியே வேலை செய்யும் நபரானீங்கள், பகுதி நேர வேலைவாய்ப்பை விரும்பும் நபரானீங்கள், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள், எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரானீங்கள், ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரானீங்கள், சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரானீங்கள், நீங்கள் அதிக சுற்றுலா தலங்கள் செல்லும் நபரா, அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள், நீங்கள் சுயதொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள், சுற்றுலா தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு அடி அடிங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.